நம்ம தமிழ் வில்லுப்பாட்டி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அதனால என்ன ஏ சனியா, என்ன இன்னைக்கு ஒரு நாளைக்கும் என்ன வணங்கிட்டு போப்போ? ஏய், என்ன வணங்கிட்டு போனால சனிமோனுக்கு கோவம் கண்ணு ஜவக்கு ஜவக்கு கருவீச துடி துடிக்கு. அப்பந்தான் சொல்லலாம். என்ன சொல்றான்? ஏ கிருஷ்ணா, ஏ கிருஷ்ணா, இதுவரை என்ன உருவம் வழிமுறிச்சு வணங்கன்னு சொன்ன இவனும் கிடையாது. கிடையாது, இந்த வையூகத்திலே கிடையாது. கிடையாது, நீ ஒருவன் நெஞ்சு துணிஞ்சு மனம் துணிஞ்சு வழியம் அரிச்சு வணங்குன்னு சொன்னியா? சொன்னியா? ஒன்னு எட்டு நாளை எல்லாம் பிடிக்கல. ஏன் சனிமுல்ல போ? ஆமா, நம்மள பிடிச்சாலும் பிடிப்பானோ? பிடிப்பானோ என்று எண்ணி ஏ என்ன அன்னையில் இருந்து ஊன் உரக்காற்று ஒண்டி ஒடுங்கி ஒரு சான் போல குறியிட்டான். ஒரு நாளா? ரெண்டு நாளா? நாள் என்னாச்சு? நாலு யாரு நாளா? ஒரு வாராச்சு ஏழாவது நாளைகள அங்க யாரு வாரா? யாரு வாரா? இந்த உழவு சுத்த பண்ணியவாள. அது யாரோ? ஏ உழவு சுத்த பண்ணியா தெரியுமா? அவர் தான் திருவு செஞ்சாரியாக நாரத மாமுனி. நாரத மாமுனி வராரு. ஒரு கால திருநாளா இருக்கு, இன்னைக்கு ரொம்ப வணங்குதீர, ரொம்ப முகவாடி இருக்கிற என்ன காரணம் ஐயா? என்ன காரணம்னு கேக்காரு. ஈசான் இருக்காமல யாரும் ஜனியா கடவுளை தவிர யாரையும் வணங்க மாட்டான். வணங்க மாட்டான். ஒரே ஒரு நாள் என்ன வணங்கன்னு சொன்னேன் ஒரு வார்த்தை. இந்த எட்டு நாளைக்குள்ள என்ன பிடிக்கல? ஏன் பாரு சனிமலை நெஞ்சு விட்டு போயிட்டான். ஏன் அருதா? இன்னைக்கு நாலு ஏழாச்சு. ஏழாச்சு. நாளைக்கு வந்தாலும் வருவானோ? வருவானோ. என்ன பிடித்தாலும் பிடிப்பானோ? ஆமா. அதுதான் கவலையோட இருக்கு. கவலையோட இருக்க ஐயா. அப்படியா? என்ன உனக்கு தெரியாது, யோசனை எதுவுமே இல்ல. இல்ல, இந்த ஒரு தடவையும் என்ன ஜனியம் முடியாம இருக்கணும். இருக்கணும். அதுக்கு நீ தான் ஒரு யோசனை சொல்லு. ஒரு வழி சொல்லுமியா? எபாவி என்ன நாரதங்கிட்ட இருந்தாலும் சனியங்கிட்ட போய் எழுதிருக்கப்பா? சொன்னா சொன்னபடி செய்வானே? செய்வானே. ஏ என்ன சனியம் பிடிச்சா தொட்டுட்டா அவ அதோட செத்துட்டான். செத்துட்டான். அப்பேர் விட சனியங்கிட்ட போய் எழுதிருக்கப்பா? ஏயா என்ன வந்தாலும் வருவானே? வருவானே. ஏயா என்ன உனக்கு தெரியாத யோசனை இல்ல? இல்ல, ஒரு தடவை எனக்கு ஒரு யோசனை சொல்லு. சொல்லி அப்படியும் நான் சொல்லணுமானா? நான் சொல்லுதல நீ கேட்கணும். என்ன சொல்லுவாங்க கேட்கணும். அப்பந்தான் சொல்லுதான். என்ன ஐயா? என்ன கிருஷ்ணா? என்ன சொல்லுங்களே. இன்னைக்கு கருங்கோலத்து கம்மாயில ஆயிரம் சொன்னிய மூலையில முதல எம்பெரும் அங்கோவாள் கரையாத வடிவம் கொண்டு எம்பெரும் இருந்தையா சரியே இங்க வருவாயோ நல்ல யோசனை. ஒன்னே ஒண்ணு என்ன, நான் ஆறுபோல இருக்கேன்னு யார்ட்டையும் சொல்லக்கூடாது. சொல்லிடக்கூடாது. என் பழக்கம் உனக்கு தெரியுமா? என்ன ஒரு நாளைக்கு நான் 101 போய் சொல்லுவேன். 101 போய் சொல்லணும். அப்படி சொல்லலன்னா? சொல்லலன்னா வயிறு ஊதும், செரசு வெடிச்சிரும். வெடிச்சிரும். ஆமா. இன்னைக்கு உமக்க ஒரு போய் சொல்ல மாட்டோம். சொல்ல மாட்டேங்க. ஏ இம்பருமா இப்படி இருக்காரு? என்ன ஏ கருங்கோலத்திகம் மயில ஆயிரஞ்சினார் ஈசனிய மூலையில முட்டிட்டா எம்பரும் அங்கோவாள் கருங்கார வடிவம் கொண்டு நாரபோல வச்சுட்டு என் பெருமா எப்படி இருக்காரு? என்ன கருணாரையா குத்த வச்சுட்டாரு? குத்த வச்சுட்டாரு. அதே நேரம் என்ன நாரத மாமுனி கால்நடையா நடந்து வராரு. வராரு, வராரு. அப்படி வரும்போது என்ன நாளை என்னாச்சு? என்னாச்சு? நாளை எட்டு நாள் ஆச்சு. ஆச்சு. எட்டாவது நாளையில நாளையில அங்க யாரு வரா? யாரு வரா? ஏ என்ன சனி பகவான் கிருஷ்ணன் பிடிக்க சரி அதே பாதையில அதே பாதையில வந்துகிட்டு இருக்கான். நாரதுக்கு என்ன சனிய? சரி வாருங்கள் வாருங்கள் என்ன? ஆமா ஐயா. என்ன வரவேற்பு ரொம்ப? ஆமா. ஆனாலும் பரவாயில்ல. சரி இப்ப எங்கயா வருகிறேன்? எங்க வருகிறேன்? எங்க வரையா? எங்க கடவுளை தவறனை ஆரிய வணங்குறது இல்ல? கிடையாது. ஒரே ஒரு நாள் நாலு எம்பெருமாள் ஆமா என்ன வணங்குன்னு சொன்னாரு. சொன்னாரு.
இன்னும் எட்டு நாளைக்குள்ள நான் பிடிக்கலையானா என் பேர் சனிமலை நெஞ்சு விட்டு வந்தேன். முனிவர்கள் அமரர்கள் கண்ணனாதன் நந்திதேவன் நாரத நல்ல கலை கூட்டும் மாமுனி எல்லாரும் கூட்டத்தை முடிச்சோம். கிருஷ்ணர் மட்டும் கூட்டத்துல இல்ல, உனக்கு தெரியா யோசனை எதுவுமே இல்ல. இந்த ஒரு தடவையும் என்ன ஆனாலும் கிருஷ்ணன் பிடிக்கணும். நீ எனக்கு ஒரு யோசனை சொல்லணும். ஏன் நாரதன் சொல்லலாம், அங்க கண்டது அங்க சொன்னான், இங்க கண்டது இங்க சொல்ல போறோம். ஐயா நான் யோசனை சொன்னதெல்லாம் நீ கேட்கணும். என்ன சொன்னாலும் கேட்கணும். அப்பந்தான் சொல்லுதா ஐயா சொல்லுங்க. ஆயிரம் சொன்னார் வடிவம் கொண்டு எட்டு பசியோடு எப்ப மீன் வறுமை என்று இருக்கா தங்க ஒரு கருவாள் தங்கிலம் இருந்தையா பசியோட இருக்குனார் மீன் நீ எண்ணிடும் கொத்தி முழங்கிடும் நீலாம் போயிட்டா தொழில் முள்ளு ரெண்டு வாய் தர தொண்டைய பிடித்திடுவே. ஏ ஜனிய ஒரு கிளறுவாழ தண்ணிலும் இழந்துவா பசியோட இருக்குனார் மீது நீ எண்ணிடுவே கொத்தி முழங்கிடுவே நீலாம் போயிடு முள்ள ரெண்டு வாய் நான் தொண்டைய பிடித்து. நாளை காலை கதை விடுவதையா கண்ணு முழிப்புதுங்குதையா கொட்ட மனதள்ளுதையா நாளை எப்படி கிடக்கு காலகட காலா விட்டுது விட்டுது கண்ணு முழி புதுங்குது கொட்டமுறை தள்ளுது தள்ளுது இழுத்து கிடக்க ஆற என்ன சும்மையா கிடக்கு என்ன கிடக்கு அப்பந்தான் சொல்லுது என்ன ஏ என்ன சனியம் பிடிச்சது ஆறதான் கழுத்தி பிடிச்சு ஒரு கண்டே முழுங்கலாம் ஒரு ஐவே முழுங்கலாம் ஏ என்ன இல்ல ஒரு பொத்தியே முழுங்கலாம் முழுங்கலாம் அதனால இது சொன்னாலும் விடவே மாட்டேன். நான் சொல்ல போல என்ன மூணுதாழ வணங்கணும் தாரம் மீறும் தம்புரம் பாக்கியமே யாரை தொட்டாலும் இனிமேலுக்கு நான் சனிமாங்கிட்ட வரமாட்டேன் ஐயா எம்பெருமான் பார்த்தா ஆபத்துக்கு பாவம் இல்ல ஆட்டும் இல்ல எம்பெருமான் வணங்கினா சனிமாமா விட்டு விலகினார் அபேர்வட ஜனி என்றாலே ஜனி என்றாலே இருக்கிற பாதையாக பாதையாக மன்னடைக்க ராசம் மன்னே ராஜ மல்லே ராஜ மல்லே மறந்த வாங்க வாராய்யா வாரானையோ வல்லதுக்காக தவம் இருந்த வாரம் உனக்கு வேணும் அண்ணன் பகவான் நாடு
அப்படி என்னடா வர வேண்டும் என்ன வர இப்பமே கழுதாரு அப்பந்தான் சொல்லுதா ஆண்டு வேற பகவான் இருக்கும் அரதி மேலாளையாக தாரை நின்று சொன்னேரான யாரு தரசன் எழுதினாரோ
ஜீவி பட்டந்தா வல்ல கண்ட வேற நிலையரு கடவுள் கை வாழ்வுதாரு வளரிய உனக்கு தாரு ஐயா வல்ல என்ன வழங்க அடைந்தாலும் ஆண்ட வேற பகவான் என்னுடைய வார்த்தைகள் அந்த வாரம் தனக்கு போதும் எனக்கு வேண்டாம் எனக்கு போடுதல் எனக்கு வேண்டாம் இருப்பதற்கு வரத்த கேளு இறப்பதற்கு கேளாதே ஆழ்வதற்கு வரத்த கேளு ஆழ்வதற்கு வரத்த கேளு அழிவதற்கு கேளாதே பக்கத்தில் பண்டார
கால கோலம் கொண்டு பகுதியில் இருந்ததால பத்தியோம் பிடிச்சிடுதான் சத்தியோட பக்கத்தில் சன்னியாசி கோலம் கொண்டு சத்தி பக்கம் இருந்ததால தலைக்கிறக்கு பிடிச்சிடுவோம் நிறையா சொல்லலாமா எழுத்த வளர்ந்தல்லையானே நினைக்க மாட்டேன் அறியாம போக மாட்டேன் போக மாட்டேன் ஆண்டவன் நம்ம வாழ்க்கை அலகரிப்பாரோ அண்ணாலும் கொல்லுவார் கடவுள் மனம் பதறியல்லோ உடனே கொடுக்க போல யாரக தந்தேன் தந்தேன் இடா வல்லரகா வல்லரகா யாட்ட வரத்தை எல்லாம் உனக்கு தந்தேன் பார்வதி அவருவார் இருப்பார் என்று அழைப்பார் தயிரி துமாரா ஈச மட்ட நமக்கு தான் அவருவார் எனது வகை இருப்பார் என்று அழைப்பார் ஆதி மூல வருவார் இருப்பாள் வருவார் பக்கத்தில் இருப்பா மஞ்சாம அழைப்பாள் எண்ணம் எல்லாம் பாம்பு விரல் எடுத்து கைலாசத்தை நீண்டா ஆதி வெளி கைலாஸ் அரபிடி தேறி உதையா வெள்ளி கைலாஸ் விழித்து எரிக்கும்போ கைலாசத்தில் இருந்தவர்கள் எழுந்தறிஞ்சு வாழுதா ஆதி வெளி கைலாஸ் அரபிடி தேறியும்போ கைலையில இருந்தவர்கள்
மறைனார் மறைய வேறு ஓடினார் தானவர் ஓடினார் நவமுனிவர் ஓடினார் இந்திரர் ஓடினார் சந்திரர் ஓடினார் கும்பமுனி ஓடினார் குலமுனிவர் ஓடினார் அவரவர்கள் வாகனத்தில் அவரவர்கள் ஓடினார் உள்ளிமயில் வாகனத்தில் சுப்பிரமணியம் ஓடினார் வாகனத்தில் அழகு பிரம்மன் ஓடினார் அரங்காக்க வாகனத்தில் சரிபகவான் ஓடினார் திருமகிட வாகனத்தில் எமதருமே ஓடுதான் ஆட்டுகிட வாகனத்தில் அக்கினி தேவம் ஓடுதான் ஈரால கணக்கெழுதும் சித்திரபுத்திரனாரோ கைலாசத்தை வேலையில்லைன்னு கடவுள் பின்னால் ஓடுதா எட்டோட எட்டினால் தோட்டம் ஓடுதா எல்லோரும் ஓடும் போது ஈஸ்வரரும் ஓடுதா ஏ மூத்த மக ஆதிமோர் வயர் பெருத்த பிள்ளையார் யார வயிறு முன்னிலைக்க வயிறு அரும மகனே அழைத்த காரணம் என்னடா அப்பா அப்பா எல்லாத்துக்கும் மூத்த மக எனக்கு இனி பெரிச்சாடி வாகனத்தை கொடுக்கலாமா என் பேர வயிறு முன்னிலைக்கு வாகனம் பெரிச்சு அழிய பின்னிலைக்கு ஓட முடியல ஒளியிடம் இல்ல அப்பா அவசரமா போகும்போது என்ன எனக்கு வாய்ந்த பெரிச்சாழி அவள் பொரிய கேக்கு எண்ணம் கெட்ட பெரிச்சாழி எள்ளுருண்ட கேக்கு மானம் கெட்ட பெரிச்சாழி மாவுருண்ட கேக்கு கோலம் கெட்ட பெரிச்சாழி கொலை கெட்ட கேக்குப்பா ஓட முடியல ஒளியிடம் இல்ல என்னப்பா வாகனத்தை கொடுத்த மகனே வாகனத்தை ஜமானிவான்னு பூமியில மூச்சு விட்டா பூமி வெடிக்குண்டா பூமிக்குள்ளேயே மறையலாம் நம் பூமியில மறைந்தா அம்மா அப்பா எங்க பார்க்க முடியும் எங்க இருந்தாலும் முழு முடுக்கில் இருக்காதடா நாலு முக்கு சந்தீது வரை இருப்பையானா உன்னுடைய வலது புறம் அப்பா ஒரு அரிசாகவும் இடது புறம் அம்மை வேம்பாகவும் அப்பா அரிச கண்டா அப்பா நினைச்சுக்கோ வேம்ப கண்டா அம்மா நினைக்கோ ஆல மரத்தை கண்டா மாமன் சொல்லிவாய் முடியல கண்டால எரிக்க ஒரு ஓடி வார ஆதிமுல பிள்ளையார் பார்த்தா பெருச்சாடி வாகனத்துல பூமியில மறைஞ்சிட்டான் ஆண்டவன் மகவானுக்கு ஓட முடியல வழியிடம் இல்ல முக்கியத்துவோடு தேவர்களை அழைத்து ஒரு நந்தவன தோட்டமாக்கி நந்தவனத்திலே ரோஜாவில் மறைந்தார் ரோஷம் கண்டு எரிப்பான் மல்லிகை மறைந்த மலம் கண்டு எரிப்பான் உலகத்தில் வாசம் இல்லாத மலர் ஒரு செவ்வரளி பூவாகி செவ்வரளி மரமாகி செவ்வரளி பூவாகி சிவலிங்கமாகவே மறைந்தார் அரகேனுக்கு பயந்து ஆண்டவன் பகவா அதலி கொப்பிலே ஒளிந்தார் அடியே ஜீவன் இல்லாத கைலாசோரஞ்சிய அம்மையான பார்வதி அப்பமே எழுந்தறிந்து நின்று வந்து நின்று பஞ்சமாலு மாயவரும் வந்தங்கையாவா அண்ண மாயவே எம்பப்பா எந்த மயா மாயந்தங்க அழகி அண்ணா அழகனுக்கு வரங்குடி எட்டோட எட்டு நாள் அத்தான காணலை அநியாயமும் தெரியலை அண்ணா நீங்க வாருங்க அண்ணா அழகு நிச்சயிக்கணுமே
ஒரு கம்பிழியோழில் ஒன்று ஆடு மேக ஆயர் போல நந்தவன கனகத்து எம்பரும் வந்து நின்று கையில் எடுத்து சிவனாருட வேற சொல்லி எம்பெருமா ஊதும் போது ஆடு மாடு அத்தனையும் மாயவே எம்பெருமான குபால கண்ணன் கண்ணன் எப்படி உதுகிறாரானா எப்படி ஆண்டாய் பருவேயாடாய் பருவே அமைந்து வரும் கருத்த பசுவே கருத்த பசுவே கடவுள் காணும் என்று தேடாய் மதுவே கடவுள் காணும் என்று தேடாய் மதுவே ஆண்டவன் விழுந்திருக்கும் ஜவரிலி மூடானது அங்கு இங்கு ஆட கண்டு ஆண்டவனாகிய சங்கரன் பார்த்தான் அத்தான் இதுதான் ஒளிந்திருப்பாரு என்று எண்ணி எண்ணி அத்தானோ அத்தான் என்றா என்றா மத்தியானோ மத்தியானம் என்றா என்றா அத்தான் எங்கானும் மத்தியானம் எங்கானும் ஆமா அத்தானுடைய திருவர் எடுத்து சொன்னார் வைத்துணர் என்று அறிவார் என்று பெருமான் கேட்கின்றார் என்ன ஏ அத்தானோ அத்தானோ அரகனுக்கு வரம் கொடுத்தது மானம் இல்லையா அதிலே குப்புல ஒளிந்திருப்பது ரோஷம் இல்லையா அதிலே குப்புல ஒளிந்திருப்பது ரோஷம் இல்லையா மானம் இல்லையா பாம்படித்து தோல்ல கொண்டதே பங்கம் இல்லையா பதினம் இல்லையா இல்லையா அரைச்சடையில் வெண்ண ஒழித்தது எழப்பம் இல்லையா அரைச்சடையில் வெண்ண ஒழித்தது எழப்பம் இல்லையா மைத்துனதவர அரக்கடைக்கு நம்ம வடி வந்திருக்காது இது நம்மளுடைய மைத்துன எண்ணம் கொண்டு மைத்துனுடைய வடிவத்தை எடுத்து சொல்லுகிறார் மைத்துனா என்ன அயர்வாளி நீர் வளர்ந்தது மானம் இல்லையா மதீனம் இல்லையா இல்லையா ஆடு மேய்த்து வயர் வளர்ப்பது ரோஷம் இல்லையா ஆடு மேய்த்து வயர் வளர்ப்பது ரோஷம் இல்லையா தின்னதே மானம் இல்லையா மதீனம் இல்லையா இல்லையா ஒரு
கட்டி உதயம் பட்டது எழப்பம் இல்லையா, கட்டி உதயம் பட்டது எழப்பம் இல்லையா, வரம் கொடுத்து எட்டோடையிட்டிருந்தும் அம்மத குறையிலேயே சுகமாக இருந்து நாம் போறேன்னு கூப்பிட்டு கொடுக்கணும்னு வந்து இந்த உலகையும் எப்படி நீங்களா அரக்கனை சங்காரம் செய்யணும்னா, அரக்கனை சங்காரம் செய்யணுமானா என் ஆடு மாட்டை எல்லாம் பார்க்க வேண்டுமே, ஆடு மாட்டை நானே மேய்க்கிறேன் என்றா, இந்த பண்டார கோலத்தை நின்றா ஆடு மாட அமரார், பண்டார கோலத்தை மாத்தி நான் அணிந்திருக்கின்ற ஆயிர கோல எடுக்க வேண்டும், ஆண்டவனாகி சிவருமா ஆட்டும் என்று அந்த ஆண்டா இருந்தாலும் ஆண்டி கோலத்தை மாத்தி ஆயிர கோலத்தை எடுத்தார், ஆடு மாட்டை எல்லாம் ஒப்படைத்தார். சரி, உடனே ஆண்டவனை கோனார் கோனார் என்று பேசினார், பார்த்தார் எம்பெருமா உலகத்தில் இந்திரங்கெட்டது மின்னார், சந்திரங்கெட்டது மின்னார், வர்ணங்கெட்டது மின்னார், ராவணங்கெட்டது மின்னார், திரியோதரங்கெட்டது மின்னார், சண்டால அரக்கன் ஜாவுவதும் பெண்ணாலே என்று பதினாறு வயசு என்ற பெண்ணை போல் வடிவம் கொண்டு பெண்ணுக்கு பெண்ணழகும் பெயதும் மயிலழகும் தன்னழகும் காணாது என்று தங்க நிலையை அலங்கரித்தார், தலையில் பூ வச்சுடினார், சரி வடார் மல்லி வடர் மல்லி சுடார் மல்லி சுடர் மல்லி மல்லிகை பிச்சு மதி கொழுந்து ரோஜா ராஜா முல்லை சூரிய காந்தி மலர்கள் எல்லாம் சூடி சூடி பார்த்தவர் மயங்க பச்சை வர்ண போட்டு நின்றவர் மயங்க நீல வர்ண போட்டு கண்டவர் மயங்க கருப்பு வர்ண போட்டு இத்தனை அணிந்து அணிந்து கோலவர்ண பட்டை கட்டி கட்டி கால் வளையை பூட்டி கை வளையில மாட்டி அரும மகளான மோகினி எப்படி வருகிறார், கால் வளையல் கலகலை என்றும் கை வளையல் ஓசையிட ஓசையிட வளையல் சத்தத்தை காதல் கேட்ட வல்லரக்கன் வலமுகமாக பார்த்து பெண்ணினுடைய அழகு கண்டு பெண்ணை வழிமறிச்சு ஊரு வரை கேட்கின்ற பெண்ணே ஊரு என்னம்மா பேர சொல்லம்மா பேர சொல்லம்மா வழியாக வந்தம்மா நகரம்பே சொல்லம்மா நகரம்பே சொல்லம்மா நடந்து வந்ததோ வந்தாய் வேற என்னம்மா தகப்பம்பே சொல்லம்மா தகப்பம்பே சொல்லம்மா நந்தருமையாக வந்தது எல்லம்மா வாடி ஒளியம சொல்லம்மா ஒளியம சொல்லம்மா தேவாளியாக வந்தது என்னம்மா நீ வந்தம்மா இங்கு வந்ததோடு வியாபாரம் என்னம்மா மூத்தவர்கள் ஊரில் ஆதிம
நிம்மதியை கொடுத்துருக்கும். கோயிலில் கூடவாளி சங்கரே நிம்மதிய கொடுத்துருக்கும். கொடுத்துருக்கும் உலகமாட்டு கொடுத்திருக்கும். உலகம் மழை கொடுத்திருக்கும். மலைய கொடுத்திருக்கும். இளையவாழும் மன்னனுக்கு இந்த மாலையிட்டு கொடுத்தாரும். போன வேலை கிழமையில கல்யாணம் கல்யாணம் இந்த வேலை கிழமையில போராட்டம் போராட்டம் இந்த வேலை கிழமையில போராட்டம் போராட்டம் மறுநாளி என்ன கூட ஜண்ட ஓட்ட என்ன ஒண்ணு அவையோ மறுநாளி என்ன கூட ஜண்ட ஓட்ட என்ன ஒண்ணு அவையா மறுநாளி போன கூட ஜண்ட ஓட்ட என்ன ஒண்ணு அவையா அடுத்த மறுநாளி என்ன கூட ஜண்ட ஓட்டு என்ன ஒண்ணு போன வீடு போறேனடா அப்ப வீடு போறேனடா போறேடா ஏடா வல்லறக வழி மரியாதை புருஷம் கோவகால வருவானேடா வெறும் பேச கண்டாங்க வெறும் பேச கண்டாங்குண்டாக்கிடுவான் காட்டு நெருக்கி ஓட்டிடுவார் வெட்டிடுவான் குத்திடுவான் கடுவுல ஓட்டிடுவான் வாடி அம்மா கோபுர சந்தோஷம் செலவில்லாம சந்தோஷம் வாழலாம் நான் வந்தேன் ஒரு மலை காட்டி அரையில இருப்பேன் இப்ப வந்தேன் சக்கரத்து ஒரு மாதம் கூடி இருப்போம் மாதம் போலாட்டோம் தலையாவ பிடிப்போம் அதலைய நாம் பிடிப்பேன் சக்கரத்தி போராட்டும் கொண்டாட்டும் சாவு மட்டும் திண்டாட்டும் உன்னோடு நான் வரணுமாட்டு தருவையா உன்னோடு வெண்டிருப்பேன் அம்மா வெண்ணு அம்மா யாரும் மேல சொல்லணுமோ நீ சொல்லு அம்மா ஒருவர் மேல சொல்ல வேண்டாம் தண்ணியில முழுகணுமே வீரல் எடுத்து என்ன முத்தது ஒரு காரியோட நான் கொடுத்து பேச மாட்டேன் அண்ணோ வாங்கி திங்க மாட்டேன் அவளோட நான் இருக்க மாட்டேன் என்னோட வெண்டிருப்பேன் வீரலால் தொட்டையா சத்தியமாண்டாள அரக்கனுக்கு நாடு வரும் பின்னால மதியம் முன்னால தண்ணியில முடி கூட முழுகலை குளிக்கலை
காரியோட பேச மாட்டேன், வச்சு திங்க மாட்டேன், அவளோடு நான் இருக்க மாட்டேன், வாழ வேண்டி இருப்பேன். விரலால அரக்கன் தொட்டுட்டால அரக்கந்தல அந்தளவோ அரக்கனை வாக முடியுது. இங்க வல்லாயி அரக்கனவக முடிந்து அசுத வாரையையும் அரிடனவக முடிந்து துளது வாரையையும் வாருவை அமை துணரே அரக்கனு ஜெபிச்ச போலோ முன்னை எடுக்க வேணும் அங்க வேணும் பார்க்க வேணும் பொறுக்க மாட்டேன் சம்மதித்து மாய வேணும் அரைக்கரை சிவிச்ச வளம் எடுக்க அருகில நின்ற போதே ஆண்டவன் நம்ம பகவானுக்கு அப்போ பெண்ணின் மேல மோகம் கொண்டு பெண்ணின் மேல இச்சை கொண்டு அப்ப இச்சை கொண்டு மோகம் கொண்டு ஐயனுக்கும் ஐயனாக பொன்னார போனோர்